ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கோபி மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 பெரிய சைஸ் காலிஃப்ளவரை நல்ல வெண்ணில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கரெக்டான பக்குவத்தில் பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துகிட்டு நல்லா சூடான எண்ணெயில் நல்லா மொறுமொறுப்பாக அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் 1-2 ஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்ச பூண்டை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா 1 கொடமிளகாவையும் கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸு போட்டு கிண்டிட்டு அதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றி கிண்டிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி காணாதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியான பக்குவம் வந்ததுக்கப்புறமா பொறிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுடலாம். அப்புறம் வெங்காயத்தாள் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் ஆனியன், அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். எங்கிட்ட இன்றைக்கி இல்லை, உங்கள்கிட்ட இருந்தனா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மஞ்சூரியன் ஐட்டம் வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.